கொஞ்சம் ஒரு சரஸ்வதி டெம்பிள் தான் வரலாம் நாங்கள் வந்தோம். இது சரஸ்வதி டெம்பிள் கிடையாது. இப்போ பாருங்க உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே லிட்டரில் பேக்கில் எதுவுமே தெரியாது. நான் இப்போ தான் பாருங்க மிரர் மிரர் ஃபினிஷாக இருக்குது பாருங்க. இப்போ தான் பாஸ்ட் சொன்னேன் இந்த மாதிரி ரிச்சான பேக்கில் வாங்கிட்டு வராத பாஸ் எவனா திருடிட்டு போகிறான்னு சொல்லிட்டு நம்ம புத்தி அதுலேயே தான் இருக்குதுங்கிறீங்களா? நம்ம ஊரில் தான் என்னென்ன செய்யணுமோ எல்லாமே செய்வானுங்க. அதனால எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டானுங்க கிளாஸ் ஸ்டிக்கர்லாம். இங்கெல்லாம் செக்யூராக நல்லா இருக்கு போல இருக்குது. அதனால அந்த டின்ட் எல்லாம் கூலிங்கும் உள்ளே வர சூடும் உள்ளே வராது. சுத்தி வந்து யாருமே பார்க் பண்ணவே இல்லை. பண்ணலாம் எல்லா ஊரு ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் போட்டிருக்காங்க வண்டி. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல. ஸோ அதனால் நீங்கள் பார்க் பண்ணலான்னு பார்த்தோம். லைக் யார் வண்டியுமே இல்லை, அதனால் மேபி தப்பாக இருக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே பக்கத்தில் இருக்கிறவங்க நீங்கள் வந்து கேட்டேன். அவர் உடனே வந்து பார்க் பண்ணலாமான்னு சொல்லி கேட்டேன். அவர் உடனே வந்து அந்த பக்கம் கை காமிச்சார். அங்கே போனால் அந்த பக்கம் பெய்டு பார்க்கிங் ஸ்பாட் ஒன்று இருந்துச்சு, நாங்கள் கொடுத்து பார்க் பண்ணிக்கிட்டோம். அதனால் கார் எடுக்கிறவங்களுக்கு நல்ல டிப்ஸு. பைக் எடுக்கிறவங்க யோசிக்கவே தேவையில்லை. இவ்வாறு இப்படி பண்ணிட்டு போ எங்கே வேணாலும் பார்க் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் உங்களுக்கு ரோட்டோரமா. என்ன நம்ம ஆல்ரெடி வெயில் வெயிலான கிளைமேட்டில் தான் வர்றோம். மறுபடியும் இங்கே வந்து நம்ம வெயிலில் மடக்காயிருது கொஞ்சம் கடுப்பாக இருக்கும். அது ஒன்று தான் எங்களுக்கு செட் ஆகலை. ப்ளஸ் நிறையா வச்சு நாங்கள் லைக் வெறும் இதாக பண்ணல, வீடியோகிராஃபிலாம் பண்ணுறாங்க. நாங்கள் நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்போம். அது எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த மலையில் தூக்கிட்டுலாம் போகும்போது பார்த்திங்கன்னா சின்ன தப்பு நடந்தால் கூட டிவைஸ் வேஸ்ட் ஆயிரும். ப்ளஸ் எங்களுக்கும் ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காது அப்படி பண்ணிட்டு போகிறதுல. ப்ளஸ் பேசிக்காகவே நான் வந்து ஒரு கார் காய்தான், பைக் காய் கிடையாது. அதனால் எனக்கு கார் தான் ப்ரிஃபர்டு. கொஞ்சம் செக்யூராக உள்ளந்துக்கிட்டால் வெதருக்கு நம்ம பயப்படவே தேவையில்லை. இல்லைன்னா கொஞ்சம் வெதருக்கு நம்ம மாட்டிதான் ஆகும். மரம் என்ன சைஸ் இருக்குது பார்த்தீங்களா? இன்ஸ்டாவில் ரெஃபர் பண்ணுங்க நீங்கள். இன்ஸ்டா வியூ வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே அன்பிலியபிளாக இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் வைட் ஆங்கிள் வியூ கிடச்சிடும். ஜஸ்ட் வந்து நீங்கள் ஃபேஸோ இல்லை கொஞ்சம் பின்னாடி கவர் ஆகிற மட்டும் பார்க்காம உங்களுக்கு என்னோடய ஃபுல் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்கும். அதனால் எனக்கு இன்ஸ்டா எப்பவுமே யூஸ் பண்ணுறது பிடிக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஏன்னா உங்களுக்கு லைக் இது 360 ரெக்கார்ட் ஆகிறது ஒரு டவுன் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் அதிகமாகும். மறுபடியும் நான் ரீரெண்டர் பண்ணணும். இதெல்லாம் எனக்கு வேலை அதிகம். பட் வேலை அதிகமாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா வரும். லைக் வந்து எல்லா டைரக்ஷனும் ரெக்கார்ட் ஆகிருக்கும். உங்களுக்கு ஈஸியாக வந்து கான்டெக்ஸ்ட் கிடைக்கும். நீங்கள் மூஞ்சியே பார்க்கணுங்கிற அவசியமே இருக்காது. ஸோ அதனால தான் நான் வந்து இன்ஸ்டாவை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவேன். மகிழ் மண் வரப்போ அதிகமாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவனை ஹேண்டில் பண்ணுறக்கே நிறையா ஜாமான் நாங்கள் கையில் வச்சுருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சரஸ்வதி டெம்பிளுக்கு முன்னாடி தான் இருக்கோம். இன்ஸ்டா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 5:00 க்ளோஸ்ட் அப்படி சொல்லி சொல்லிக்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் மசாஜ் பண்ணிட்டு வந்த இடத்துல அவங்க வந்து சொன்னாங்க பக்கத்தில் ஸ்டார் பாக்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே உள்ளே போங்க. அதில் போனால் அந்த பக்கம் என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போயலான்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ எங்களுக்கு ஒரே ஆப்ஷன் இப்போ ஒரு ஏமாற்றி ஸ்டார் பாக்ஸ்க்குள்ளே போகிறது. அப்படியா? அப்போ வா, அப்போ ஸ்டார் பாக்ஸ் போகிறேன்னு சொல்லிட்டு போயிடல உள்ள. எங்கே இருக்கு? ஸோ இதான் ஸ்டார் பாக்ஸு. ஸோ இதுக்குள்ளே போனால் அந்த பக்கம் உள்ள என்ட்ரி இருக்குது. ஸ்டார் பாக்ஸுக்கு பின்னாடி வெளியிருக்குன்னு சொன்னது கரெக்டாக ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நாங்கள் அந்த கோயிலுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். ஏமாத்து வேலை பண்ணி ஏமாத்தாலே ட்ரிக்குமா. அவங்க வந்து அப்படியே விட மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு டைம் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா 9 போய் படு தூங்கிடுறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ஏதோ ராமாயண ஷோ ஆரம்பிக்க போகுதுன்னு நினைக்கிறாங்க. அப்படியா? நாங்கள் சரஸ்வதி டெம்பிள் பார்க்கலான்னு வந்தோம். ஃபஸ்ட்டு உள்ளே விடலை, அப்புறம் ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணி உள்ளே வந்துட்டோம். எப்படியோ இங்கே பார்த்தீங்கன்னா காட் நேம்லாம் சரஸ்வதி, கணேஷா, சிவன் கூட வச்சுருக்காங்க. சிவனோட ஸ்டாச்சுவே வச்சு பட்டெல்லாம் போட்டு அந்த மாதிரி கூட இங்கே இருக்குது. நிறைய நம்ம தமிழ் மன்னர்கள் இங்கே வந்து ஆட்சி புரிண்டு நிறையா இது சம்மூர் சாமி வச்சுருக்காங்க. சம்மூர் சாமி தான் வழிபடுறாங்க இங்கே. ஆமாம், அது ஒரு கொஞ்சம் வந்து எனக்கு தெரிஞ்சு அது நம்ம எக்ஸாக்டாக ரெஃபர் பண்ணால் வந்து ரேசிஸ்ட்னு தான் சொல்லணும். கொஞ்சம் ஹிந்துஸ்னால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே மரியாதை கொடுக்குறாங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா லைக் பாலியில் வந்து 90% வந்து ஹிந்துஸு. ஆனால் இந்தோனேஷியான்னு பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா
இட்ஸ் அ முஸ்லீம் கண்ட்ரி, முஸ்லீம் பாப்புலேஷன் தான் மெஜாரிட்டி. பட் பாலியில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஹிந்துவோட பாப்புலேஷன் அதிகம். எங்கேயுமே வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டெம்பிள்குள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இல்லை தாய்லாந்து மாதிரியே தான் உள்ளே போகணும், போக முடியாது. வெளியில் நின்று ஃபுல்லாக அந்த கோயில் எப்படி இருக்குது அது இதுன்னு எல்லாமே பார்த்துக்கலாம். அப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ராமாயணம் ஷோ பண்ணுறாங்க மச்சான். இங்கே கூட இப்போ கொஞ்ச நேரத்தில் ராமாயண ஷோ தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா? ஆனால் முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா மரத்தை எங்கேயும் வெட்டாமல் வச்சுருக்குறாங்க. கோயிலுக்காக மரத்தை வெட்டலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச தடவை நான் போன தடவை கோயிலுக்காக வெட்டணும்னு சொன்னப்போ கொஞ்சம் பேர் இப்படி சொல்லி சொல்லியே தான் நம்ம கெடுத்து குட்டிச்சே வராக்கிற நம்ம நாட்டையே. கோயிலுக்காக பண்ணலாம், சாமிக்காக பண்ணலான்னு சாமி என்றைக்கு வந்து மரத்தை வெட்டு ஆடை வெட்டுன்னு கேட்காது. அதனால் வந்துட்டு சும்மா எதோ ஒன்று சொல்லி விடுறது நம்ம ஆளுக்கு, அதான் எனக்கு வந்து பிடிக்கிறதே இல்லை. அப்புறம் இங்கே இருக்க டெம்பிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிடறேன் உடனே வந்துட்டு நீ பாருங்க எங்கே போய் நம்ம நாட்டு இல்லையா பேசுகிறேன்னு நினச்சிக்குவாங்க. கொஞ்சம் பேர் நம்ம நாட்டு இல்லையா பேசணும்னு அவசியம் இல்லை. மரங்கிறது வந்து நமக்கு எவ்வளோ நன்மை பண்ணுதுங்கிறது நமக்கே புரியும். நம்ம விடுற ஒரு கெட்ட ஒரு கார்பன் டை ஆக்சைடு வந்து அது நமக்காக மாற்றி திருப்பி ஆக்சிஜனாக நல்ல ஆக்சிஜனாக கொடுக்குது. அதை நடுலினாலும் பரவாயில்ல, வெட்டாமல் இருந்தோம்னா கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிறது என்னோடய தாழ்மையான கருத்துங்க. நான் நீ சொல்லுமா only Balinese people can enter the temple. I'm not sure, you can ask. Oh, okay, okay. I'm just come to India. Yeah. You're from India? No, I'm to travel. I'm going to Varanasi. Which place? I'm going from to India. I'm going to travel Varanasi before going. No, you're going to India. Yeah, before. Oh, okay. Before India was. Yeah. Okay, good. Going to travel to Varanasi. 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 Oh, okay, good. Oh, good. Nice. Well, my father, very nice Indian people. Awesome. Rice, yeah. Because go to India, he likes Indian people. Yeah, I think yeah. India is there. இதான் வந்து கோயிலுக்கு என்ட்ராகிற மெயின் ஸ்பாட்டு. அங்கே டு நாட் என்டர்னு போட்டாங்க. ஆமாம், இங்கே நான் வர்றப்பவே சொல்லிட்டு இருந்தேன் சரஸ்வதி டெம்பிள் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஸோ சரஸ்வதி டெம்பிள்னா நம்ம ஊரில் இருக்க சரஸ்வதி மாதிரியே இருக்குமா அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட கேட்டுட்ருந்தேன். ஆனால் எந்த கோயிலுக்குள்ளேயே உள்ளே விட மாட்டாங்க. நம்ம வெளியிலேயே சுற்றி பார்த்து வர வேண்டியதாக தாய்லாந்து மாதிரி. அப்புறம் இங்கே இருக்க ஆர்கிடெக்சர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம ஊர் மாதிரியே கோயில்லாம் நிறைய வந்து நல்லா சிலையெல்லாம் செதுக்கியிருப்பாங்களா அதே மாதிரி இங்கேயும் செதுக்கியிருக்காங்க. ஆனால் எந்த ஒரு பெயிண்டிங்ஸுமே கிடையாது, அதோட நேச்சுரல் அந்த கல்லை வந்து அப்படியே விட்டுட்டாங்க. அது மலையில் நனைஞ்சு அதில் பச்சை கலரில் பாசம் வந்தாலும் சரி இருக்கிறது அப்படியே இருக்கும், அவ்வளோதான் இங்கே. ஆமாம். ஸோ இது ரொம்ப லைக் வந்து பார்த்திங்கன்னா இதில் மட்டும்தான் வந்து நீங்கள் ரெண்டு சைடு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து நிறையா தாமரைகள் வச்சுருப்பாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே டைம் இல்லை போலது, சீசனு லைட்டாக வந்துருக்கு தாமரை. ஆ இருக்குது, ஒன்று ரெண்டு வந்திருக்கு. ஸோ ரொம்ப அருமையாக இருக்குது அந்த வியூவு, கண்டுபிடிச்சிட்டாங்களோ. ஆ ஆ லோகோ டவுட் வந்துருச்சு, ஒருவேளை நம்மளை வந்து கண்டுபிடிச்சிட்டாங்களான்னு சொல்லிட்டு ஓ இருந்தாலும் ரிஸ்க் எடுத்துட்டு வந்துட்டு இவ்வளோ தூரம் நாளைக்குவான்னு சொல்லிட்டு அதுபாடு தாட்டி விட பார்க்குது. அப்படியே பேக்டர் உள்ளே எஸ்கேப் ஆகிடலாமா? அப்படியே ஸ்டார்பக்ஸ்க்குள்ள போயிடலாம். சரி, திருட்டுத்தனமாக வந்தால் என்ன தெரியுமா பயம், யாராவது வேகமாக நடந்துருந்தாங்க ஐயே ஐயோ ஒரு வேளை நம்மளை நோக்கிட்டே வராங்கன்னு ஒரு பயம் இருக்கும். இங்கே இருக்கிறவங்க வந்து சாமியார் இப்படித்தான் இருக்கிறாங்க. லைக் ஹிந்துவிசம் காட்டி நம்ம எப்பவுமே விளக்கு வைக்கிறது ரொம்ப வழக்கம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விளக்கு வச்சுருக்குறாங்க. விளக்கில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வச்சுருக்குறாங்க எங்கேயுமே. ஆனால் அது மூடி வச்சுருக்காங்க, இங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களா, இங்கே இருக்கு பாருங்க. ஏன்னா மழை பெஞ்சிருமில்ல எப்போ வேணாலும். ஏன் அது என்ன இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, திரி மட்டும்தான் வெளியில் இருக்குது. அதான் மழை பெய்யும்ல, அதனால் அவங்க ஊருக்கு இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கிறாங்க. மழை தண்ணி பட்டாலும் உடனே அதுக்கு அவுஞ்சு போகாமல் இருக்கிற மாதிரி. அப்படியா? மகாராஷ்டிரா மட்டும்தான் ஸ்டாச்சு இருக்கிறது மலை, எந்த இடத்துல வச்சு லிங்கம் தான் அது எனக்கு ரொம்பவே தெரியும். வேர்ல்ட்லயே இந்தியா அண்ட் பாலி சிமிலாரிட்டி இஸ் தேர். யா காட் யா நவ இஸ் அ ஃபார் ராமாயணா தென் இஸ் ஃப்ரம் இந்தியா. ஓ இந்தியா. ஓ ஓகே. அபார்ட் ஃப்ரம் பாலி other island people do they eat rice? Yeah, they also eat rice. Oh, okay. Similar like Bali. Yeah. Okay, so rice is famous in all Indonesia. Yeah. Okay, sada Asia la ellame Asian continent la rice la nare irukranga all gods.
So we will worship Sai Baba also. Is it there? Not here, no. தமிழ் ஆளுக்கு தான் வந்திருக்காங்க, தமிழ் ஆளுக்கு. ஸோ வி ஆர் ஃப்ரம் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, நியர் ஸ்ரீலங்கா, நியர் ஸ்ரீலங்கா. ஸோ ஆல் திஸ் காட் அண்ட் நேம்ஸ் ஆர் வெரி சிமிலர் டு அஸ். எவ்ரி ஸ்ட்ரீட் ஹேஸ் சம் காட்ஸ் லைக் திஸ் இன் எஸ்பெஷலி விநாயகர், எவ்ரி லைக் கணேஷா, கணேஷா, கணேஷா. Have multiple names, Vinayagar, Pillayar, Ganesha. Ganesha, yeah. All the same God. How do you pray God? This the power of God. Oh, okay, good. We also do like that only. Yeah. Thank you. Palama. Okay. Thank you. Suksuma. 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 Now, Hazelma? No. Yes? Anything else? ஃபஸ்ட் டைம் ஸ்டார் பாக்ஸில் வந்து ஆர்டர் பண்ணுது. காஃபி எடுத்திங்கன்னா வந்து அந்த கோக் வாங்க உங்களை எத்தச்சு டப்பாக காமிக்கிறாங்க. ஐயோ, இன்னும் எத்தனை காஃபி கொடுத்தா நான் குடிக்க முடியாதுன்னு சொன்னால் அவரை கடைசியில் வந்து பார்த்தா அதுலேயும் இருக்குது எந்த லெவல் வேணும்னு அவங்க புரிஞ்சிட்டாங்க. ஸோ நான் எக்ஸ்ட்ரா மில்க்கு லைக் நம்ம எந்த லெவலுக்கு காஃபி வேணும்னு சொல்லி சொல்லலாம். ஏன்னா எப்போ வெளியே வந்தாங்கன்னா பூரா அநியாயத்துக்கு டார்க்காக ஊற்றி கொடுத்துருவாங்க, பால் கடைசியில் இத்தனை கொடுப்பாங்க. இல்லை இத்தனை காஃபி இத்தனை பாலடான்னு சொல்லி நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். பட் இங்கே வந்து எல்லாருமே அப்படி தான், எங்கேயுமே வந்து பால் அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் பால் உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி அங்கே இண்டிகேட் பண்ணியிருந்தாங்க இதில் ஸ்டார் பாக்ஸில், நல்லா இது புரிகிற மாதிரி இருந்தது. அதனால் ஈஸியாக அதில் மட்டும் நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அவங்க வந்து நிறையா பால் கொஞ்சம் கம்மியாக காஃபி ஆட் பண்ணிடுவாங்க. நீங்கள் என் என்ன தெரியுமா பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க எனக்கு காஃபியை. அப்படியே ஸ்மெல் உள்ளே வந்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக ஒரே ஸ்மெல்லாக இருக்கும். வர்றதான் ஆ, நான் தான் பே பண்ணணும். அப்புறம் ஸ்டார் பாக்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ரொம்ப வந்து ஒர்க் பண்ணுற ஏரியானே சொல்லலாம் நம்ம. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஈஸியாக ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ இது ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட்டு. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே போகிறவங்க எல்லாமே சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொண்டு போய் உள்ளே இங்கேயே ஒரு டஸ்ட்பின் வந்து போட்டு பக்கத்தில் வந்து மிச்சத்தை வச்சுட்டாங்க. ஸோ எனக்கு தெரியாது, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் வர்றேன். கொட்டு கொட்டு கொட்டிங்கன்னா தான் வரும், சுகரை கொட்டு கொட்டுன்னு கொட்டணும் அப்படி. அப்போ தான் இங்கே இருக்கிற காஃபியில் குடிக்க முடியும். பாருங்க, நம்ம பாஸ்கர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறான். நம்ம நார்மலாக வாங்கினா என்ன பண்ணுவோம், எடுத்து ஆங் அப்படி சாப்பிட நல்லா இருக்கும். ஆல்மண்ட் பை வாங்கியிருக்கோம், வேறு லெவலுக்கு சூப்பராக இருக்குது. பிஸ்கட்டு, சமோசா, பப்ஸு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்குது. நான் கரெக்டாக தான் வர்ணிச்சிருக்கேன். காஃபி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்மாலாம்மா, பார்த்துக்கு அதுதான் ஸ்மாலா. இல்லைம்மா அது இது நான் ஸ்மால் தான் கேட்டேன், போட்டிருப்போம் பாருங்க. ஆனால் நான் வந்து ஸ்மால் தான் கேட்டேன், இதுதான் கொடுத்தது. இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு கால் லிட்டருக்கு மேலே இருக்கும். கால் லிட்டரும் இப்போ காஃபியை குடிச்சோம்னா அவ்வளோதான். இங்கே பார்க்குறீங்களா, இது ஃபுல்லாக சுகரு பாக்கெட் தான். இத்தனை கொட்டினதுக்கப்புறம் தான் எங்களால் குடிச்சு பிடிச்சிது. அது இது ஓப்பன் பண்ணி குடிச்சே நமக்கு பழக்கம். இது வேறு ஒரு ஜூஸ் குடிக்கிற மாதிரி ஒன்று ஓட்டை வச்சுருக்கானுங்க. நல்லா தான் இருக்குது, நல்லா இருக்குதுல்லப்பா. உலகமே இது கடுமையாக இருக்குதுன்னு நீங்கள் சொல்லுவீங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் நல்லாவே தெரியுது. ஏன்னா ஸ்டார் பாக்ஸுங்கிறது வேர்ல்டு வைடாக பயங்கர ஃபேமஸு. எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சொல்லிக்க முடியாத அளவுக்கு எக்கச்சக்க நம்பரில் குரோ ஆச்சு திடீர்னு பயங்கரமாக இந்த கடை வந்து. ஏன்னா அவ்வளோ வந்து காஃபி ஃபேமஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வேர்ல்டு வைடு. இப்போ அந்த ராமாயணம் சொல்கிற டைம் வந்துருச்சு. இவங்களும் இந்தியாவிலேருந்து வந்திருக்காங்களாம்மா. க்ளோஸ்அப்பில் போக முடியலனால இவ்வளோ என்னால் ஜூம் போக முடிஞ்சுது. இதுதான் டிப்பிக்கலாக இவங்க ஊரில் ப்ளே பண்ணுற சவுண்டோட மியூசிக்கு. இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்குமாக்கு. சமைக்கிற சத்தம் கேட்குதா உங்களுக்கு? சமையல் வந்து அடுப்பு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் அடுப்பு, எரியாத அடுப்பில் வந்து மகிழ்மணி வந்து சாருமே சமைச்சிக்கிட்டு இருக்கிறான். அது அம்மாவோட எலக்ட்ரானிக் ட்ரெஸ் எடுத்து மேலே அந்த ஹெட்டை கழிச்சு போட்டு அதை சமைச்சிக்கிட்டு இருக்கிறேன் அவங்க கைத்து வச்சு. என் மகிழ்மணி என்ன சமைச்சிட்டுமா, என்ன சமைக்கிற சமைக்கிற சொல்லுமா? அது போர் மூச்சு போர் எப்படி சீரியஸாக வச்சுக்கிட்டு. ஓய் போட்டு போட்டு குட்டி, என்ன இப்படி வெங்காயம் இப்படி தெரிச்சு கீழே வருது, அப்படிலாம் வரக்கூடாது. சமைக்கும் போது எதுவுமே கீழே வரக்கூடாது, சரியா? வெயிட் வடைச்சட்டி இருந்தாலும் ஆ சரி. அம்மா கூட்டிகிட்டு கொஞ்சம்
பாத்து அத்தை சமைக்கிற மாதிரி இருக்குது இல்ல என்ன ஊதுற ஊதி ஊதி வேற சமைக்கிற மாதிரி பணம் படிக்கணும் நீ வெங்காயம் இருந்ததுன்னா என்னாரு கேதா வெங்காயத்தை எடுக்க அதுக்குள்ள போட இதுக்குள்ள போட இப்போ சமைக்கிற ஸ்டேஜுக்கு வந்துட்டான் மயிலம்பன் ஏன் மயிலம்பன் நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிற பிள்ளை சின்ன சின்ன குண்டா வாங்கி வச்சு விளையாண்டுட்டு இருப்பான் இவன் நம்ம வாங்கி கொடுக்காதுங்கிட்டு பெரிய குண்டாலே இறங்கிட்டேன் விளையாட்டுருக்கு.